إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய நர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே சாபத்துக்குரிய பாவங்கள், பாவங்களை பொறுத்தவரையில் நாம் அறிவோம், சிறிய பாவங்கள், பெரும் பாவங்கள். பெரும் பாவங்களிலும் சாபத்துக்குரியவைகளாக சொல்லப்பட்ட பாவங்களும் உண்டு. அந்த பாவங்களை நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவைகளிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்வதற்காக. அவ்வாறான பாவங்களை நாம் அறிந்து அவற்றிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதாவது, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரப்படுத்தப்பட்டவர்கள்தான் சாபத்துக்குரியவர்கள். இதில் நாம் பார்ப்போம், சாபத்துக்குரிய பாவங்களில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது குஃப்ரை அல்லாஹு தஆலா சொல்கிறான், சாபத்துக்குரியதாக குஃப்ரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னல்லாஹ லஅனல் காஃபீன வஅஅதலஹும் ஸஈரா, 33வது அத்தியாயத்துடைய 64வது வசனம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நிராகரிப்பாளர்களை சபிக்கிறான். அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய, மறுமையை நிராகரிக்கக்கூடிய இப்படியான நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே சாபத்துக்குரிய பாவங்களில் குஃபர், நிராகரிப்பு என்பது முதன்மையானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு மனிதன் நெருப்பில் வீழ்வதை வெறுப்பதை போன்று அவன் குஃபருக்கு செல்வதை வெறுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், வக்காலு குலூபுனா குல்ஃப் பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுஃமினூன். அவர்கள் சொன்னார்கள், எமது உள்ளங்கள் மூடியவைகளாக இருக்கின்றன என்று சொன்னபோது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய குஃபரின் காரணத்தால் அல்லாஹ் சபித்து விட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் சொற்பமாகவே தான் நம்பிக்கை கொள்வார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையிலே நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த குஃபர் என்பது நிராகரிப்பை, இந்த நிராகரிப்பு என்பது குஃபர் என்பது சாபத்துக்குரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று குஃபரை, அதே போன்று இந்த சாபத்தை, லானத்தை பொறுத்தவரையில் உலாய்கல்லதீன லானஹுமுல்லாஹ், அவர்கள்தான் சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். அதே போன்று யார் அல்லாஹுடைய சாபத்துக்குள்ளானவர்களாகிறார்களோ அவர்கள் எந்த ஒரு உதவியையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், எந்த ஒரு உதவியும் அவனிடம் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 2வது அத்தியாயத்திலே 161வது வசனத்திலே சொல்லும் போது, இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக இவர்கள் நிராகரித்து, வமாத்து வஹும் குஃபார், அவர்கள் நிராகரிப்பிலே மரணித்தும் விட்டார்களோ, உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம்,
அனைத்து மனிதர்களுடைய சாபம் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் இம் அனைவரையும் பாதுகாப்பானாக. குஃபரில் ஒருவன் வாழ்ந்து குஃபரிலே ஒருவன் மரணிப்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹுடைய மலக்குகளுடைய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம் உண்டு என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் குஃபரை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹும் என்று நபி அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் குஃபரை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, யூதர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானார்கள் என்பதை பார்க்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், 5வது அத்தியாயம் 64வது வசனம், வக்காலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூல غلت ايديهم ولعنوا بما قالوا بل يداه مبسوطتان ينفق كيف يشاء. யூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கை மூடப்பட்டுள்ளதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய கைகள் தான் மூடப்பட்டுள்ளன. அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையின் காரணத்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையின் காரணத்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். சுபஹானல்லாஹ்வின் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய விஷயத்தில் அறிவின்றி யாராவது பேசுவார்களாக இருந்தால், அல்லாஹுடைய விஷயத்தில் அந்த ரப்புல் ஆலமீன் எவற்றை அறிவித்து தந்திருக்கிறானோ அவற்றை நாம் அவ்வாறே அல்லாஹுடைய உயர்ந்த பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொண்டு அதை அவ்வாறே நாம் பேச வேண்டுமே தவிர, ஒருவன் ரப்புடைய விஷயத்தில் அறிவின்றி பேசுகின்ற போது எவ்வளவு மோசமான நிலைக்கு அவன் உள்ளாக்கப்படுகிறான் என்று பாருங்கள். அவர்களுடைய இந்த வார்த்தையின் காரணத்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எனினும் அந்த அவனது இரு கரங்களும் விரிக்கப்பட்டே உள்ளன, அவன் நாடியவாறு செலவு செய்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அறிவின்றி இல்மின்றி அல்லாஹுடைய விஷயத்தில் இவர்கள் பேசுவார்களோ அவர்கள் இந்த எச்சரிக்கையை பயந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல வசனங்களில் இவ்வாறு சாபத்துக்குரிய பாவங்களை பற்றி சொல்கிறான். 33வது அத்தியாயத்துடைய 57 வசனத்தை எடுத்து படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யூதூன அல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா வ அஅத்த லஹும் அதாபம் முஹீனா. எவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நோவினை செய்வார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா ஈருலகிலும் இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் இவ்வுலகிலும் மறுமையிலும், அதே போன்று அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, இவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நோவினை செய்வார்களோ, அல்லாஹ் அந்த எந்த தேவையுமற்ற அந்த ரப்புல் ஆலமீன் மாலிக்குல் முல்க், அவனை நோவினை செய்தென்றால் என்ன? அவனுடைய கட்டளைகளை மீறி வாழ்வது. நாம் பார்க்கிறோம், அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாக குறிப்பிட்டார்கள், ஆதமுடைய மகன் என்ன செய்கிறான், அவன் என்னை திட்டுகிறான், ஏசுகிறான். எவ்வாறு? காலத்தை திட்டுவதன் மூலமாக. நானோ காலமாக இருக்கிறேன், நான் இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இவ்வாறு ஒருவன் அல்லாஹுவை நோவினை செய்யக்கூடிய வேலைகளை செய்வானாக இருந்தால், பாவங்களை செய்வானாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவன் நோவினை செய்வானாக இருந்தால், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஈர் உலகிலும் அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டவர்கள் ஒரு நாளும் ஈடேற்றம் பெற முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே என்ன, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நோவினை செய்யக்கூடிய எந்த ஒரு பாவத்திலும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அடுத்து நாம் பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் என்று சொல்கிறான். அதாவது அல்லாஹுடைய பெயரில் பொய்யை இட்டு கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார்? அவர்கள் நாளை மறுமையில் அந்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். சாட்சிகள் அவர்களுக்கு எதிராக, அப்படிய விஷயத்தில் அவர்கள் சொன்ன பொய்களுக்கு எதிராக அவர்களுக்கு சாட்சிகள் வந்து நிற்கப் போகிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அலா அலானத்துல்லாஹி அலல் ஜாலிமீன்,
அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இங்க அநியாயக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய்யை இட்டு கட்டியவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அறிவின்றி பேசுவார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மனம் போன போக்கில் தங்களுடைய மனோ இச்சை கேட்ப தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் பொய்களை சொல்வார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய்யை இட்டுக்கட்டிய அநியாயக்காரர்கள். அவ்வாறான அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இவ்வாறான அநியாயங்கள் இன்று பலரும் என்ன செய்கிறார்கள், தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பொய்யை சொல்வதற்கு அவர்கள் தயங்குவது கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் விஷயத்தில் பொய்களை சொல்வதற்கு அவர்கள் தயங்குவது கிடையாது. அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் எச்சரிக்கிறான். அடுத்த நறுமை சகோதரர்களே, நாம் பார்ப்போம் சாபத்துக்குரிய பாவங்கள் என்ற இந்த தொடரில் அடுத்ததாக நாம் உங்களுக்கு சொல்ல போகின்ற செய்தி, இது 24வது அத்தியாயம் 23-24 ஆகிய வசனங்கள். அதாவது மூமினான பெண்களுடைய விஷயத்தில் கற்பொழுக்கமுள்ள மூமினான பெண்களுடைய விஷயத்தில் இவர்கள் அவதூறுகளை பரப்புவார்களோ, இவர்கள் இட்டு கட்டுவார்களோ. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுக்கு கடுமையான மகத்தான வேதனையும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று அவர்களுடைய அந்த நாவுகள், அவர்களுடைய கரங்கள், அவர்களுடைய கால்கள் எல்லாம் அவர்கள் செய்ததற்கு எதிராக அவர்களுக்கு சாட்சி சொல்லும் என்று, நாளை மறுமையுடைய நாளில் சாட்சி சொல்லும் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, மூமினான பரிசுத்தமான பெண்களுடைய விஷயத்தில் இவர்கள் அவதூறு சொல்வார்களோ, பொய்களை இட்டு கட்டுவார்களோ, அவர்கள் நிச்சயமாக சாபத்துக்குரியவர்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், சிலர்கள் அவர்களுக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் சொந்த கோபதாபங்களுக்காக எல்லாம் என்ன செய்கிறார்கள், பெண்களுடைய விஷயத்தில் கண்மூடித்தனமாக அவர்களுடைய கற்புடைய விஷயத்தில் மானம் விஷயத்தில் எல்லாம் அவதூறுகளை இட்டு கட்டுவதை பார்க்கிறோம், அவதூறுகளை பரப்புவதை பார்க்கிறோம். சிலர்கள் என்ன செய்வார்கள், ஏதாவது அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு முகாந்திரம், ஒரு சிறிய ஒரு விடயம் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அதற்கு கால் கையெல்லாம் வைத்து என்ன செய்வார்கள், அவதூறுகளை பரப்புவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் ஈருலகிலும் சாபத்துக்குரியவர்கள். என் அருமை சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் சிலர்கள் என்ன செய்கிறார்கள், கண்மூடித்தனமாக என்ன செய்து விடுவார்கள், பெண்களுடைய விஷயத்தில், மூமினான பெண்களுடைய விஷயத்தில் இவ்வாறாக அவதூறுகளை பரப்புவார்கள். அதாவது யாராவது ஒருவனோடு கண்டுவிட்டாலே போதும் என்ன செய்வார்கள், அதற்கு கை கால் எல்லாம் வைத்து அவ்வாறான பொய்யான செய்திகளை எல்லாம் பரப்பிவிடக்கூடிய மோசமான நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலருக்கு திருமண விஷயங்கள் பேசப்படும் போது பொறாமையின் காரணத்தால் என்ன செய்வது, அவதூறுகளை பரப்புவார்கள். அந்த திருமணம் நடக்கக்கூடாது, அந்த திருமணம் நடந்துவிடக்கூடாது, பொறாமையின் காரணத்தால் எல்லாம் சிலர் என்ன செய்கிறார்கள், இவ்வாறு பொய்களை எல்லாம் பரப்பக்கூடிய நிலைகளை, மோசமான நிலைகளை பார்க்கிறோம். இவ்வாறு பரிசுத்தமான பெண்களுடைய விஷயத்தில் யார் அவதூறுகளை பரப்புவார்களோ அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, சாபத்துக்குரிய பாவங்களில் உண்மையை சத்தியத்தை மறைப்பது. ஒருவருக்கு இது உண்மை சத்தியம் என்று தெரிந்தும் அவர்களுடைய சுய லாபங்களுக்காக, அற்ப உலக லாபங்களுக்காக, தங்களுடைய கௌரவத்துக்காக, தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக எல்லாம் இவர்கள் சத்தியத்தை உண்மையை மறைப்பார்களோ அவர்கள் சாபத்துக்குரியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாம் இறக்கி அருளியவற்றை நேர்வழியை இவர்கள் மறைப்பார்களோ, அதாவது தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட வேண்டிய அந்த விடயங்கள், இவைகள் இவ்வாறு இருந்தும் இந்த விடயங்களை இவர்கள் மறைப்பார்களோ, உலாய்கல் அன்ஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான், சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த சத்தியத்தை உண்மையை பலர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய அற்ப உலக லாபங்களுக்காக எல்லாம் மறைக்கிறார்கள். தங்களுடைய வருமானம் போய்விடும், தங்களுடைய செல்வாக்கு போய்விடுவோம்,
நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் இழந்து விடுவோம், செல்வாக்கை இழந்து விடுவோம் என்பதற்காக எல்லாம் சத்தியத்தை உண்மையை மறைக்கிறார்கள். இவ்வாறு நாம் பார்க்கிறோம், அதாவது முன் சென்ற சமுதாயங்களில் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இந்த சத்தியத்தை மறைத்த காரணத்தால் அவர்கள் எப்படியெல்லாம் சபிக்கப்பட்டார்கள், சாபத்துக்கு உள்ளானார்கள். அதே வழியிலே இன்று பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதே வழியிலே பயணிக்கிறார்கள். எதற்காக? சமுதாயத்தில் தங்களுக்குள்ள செல்வாக்கு அதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள், சத்தியத்தை மறைக்கக்கூடியவர்கள் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். மக்கள் உடைய அதிருப்தி, மக்களுடைய வெறுப்பு, அவைகள் எல்லாம் தற்காலிகமானவைகள். நாம் சத்தியத்தை சொல்லும் போது நிச்சயமாக எதிர்ப்புகள் வரும். அல்லாஹ் சொல்கிறான், வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபி சபர். அந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்வார்கள், அடுத்து அல்லாஹ் உடனே பொறுமையை சொல்கிறான். ஏன் பொறுமையை சொல்கிறான்? சத்தியத்தை சொன்னால் எதிர்ப்பு வரும், சத்தியம் சொல்லப்படும் போது எதிர்க்கப்படுவோம். அப்படி அந்த எதிர்ப்பின் போது பொறுமையோடு செயல்பட வேண்டும், பொறுமையோடு செயல்பட வேண்டும். இன்று பலர் என்ன செய்கிறார்கள்? எதிர்ப்புகளுக்கு விருப்பம் இல்லை, மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு அவர்கள் விருப்பம் இல்லை. அதனால் மக்கள் எப்படி விரும்புகிறார்களோ அதற்கேற்ப மார்க்கத்தை வளைத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தை சொல்லாமல், சத்தியத்தை மறைத்து நாங்கள் மக்களுக்கு ஏற்ப மார்க்கத்தை வளைத்து விட்டால் எதிர்ப்பு வராது, மக்கள் எதிர்க்க மாட்டார்கள் என்றெல்லாம் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் இன்று சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இவர்கள் எதை பயந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுடைய சாபம். அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, சுபஹான் அல்லாஹ். அது மட்டுமா, சபிப்பவர்களும் சபிப்பார்கள் என்றால் மக்களுடைய சாபம் பிறகு கிடைத்துவிடும். ஏன்னா மக்கள் பிறகு அறிந்து கொள்வார்கள், இந்த இவர் உண்மையை சொல்லவில்லை, இவர் உண்மையை தெரிந்து கொண்டும் மறைத்திருக்கிறார். எனவே மக்கள் சபிப்பார்கள், மக்கள் நாளை மறுமையுடைய நாளிலும் சபிப்பார்கள். நாங்கள் குர்ஆனில் பார்க்கிறோம் எப்படி. அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். 66, 67, 68 ஆகிய வசனங்கள், அவருடைய முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும் போது அவர்கள் கைசேதப்படுவார்கள். நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் பின்பற்றி இருக்க வேண்டாமா? அவர்கள் சொல்வார்கள், நாம் பெரியவர்கள், பெரியார்கள், பெரியவர்கள் என்று அவர்களை பின்பற்றி அவர்கள் எம்மை வழிகெடுத்து விட்டார்களே, யாழ் அவர்களுக்கு இரட்டிப்பான வேதனையை கொடுப்பாயாக, வல்லானுஹும் லானன் கபீரா, அவர்களை பெரிய சாபமாக அவர்களை சவித்தும் விடுவாயாக என்று அவர்கள் என்ன செய்வார்கள், நாளை மறுமையில் இவ்வாறு சொல்லத்தான் போகிறார்கள். எனவே இந்நருமை சகோதரர்களே, மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தை வளைக்க கூடாது, சத்தியத்தை மறைக்க கூடாது. மக்கள் எதிர்த்தாலும் உண்மையை சத்தியத்தை சொல்லிவிட வேண்டும். ஏன்? நாளை மறுமையில் நான் ரப்பிடத்தில் நான் குற்றவாளியாகி விடக்கூடாது, நான் ரப்பிடத்திலே நான் ஒரு குற்றவாளியாகி விடக்கூடாது. அந்த ரப்பிடத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும்? உனது உண்மையான சத்திய மார்க்கத்தை நான் மக்களுக்கு எடுத்து சொன்னேன் என்று சொல்லக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த சத்தியமான சத்திய உண்மையான மார்க்கத்தை இன்று நாம் பார்க்கிறோம், மக்களுடைய மக்களுக்கேற்ப வளைக்கிறார்கள். தங்களுடைய வருமானத்தை காத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இவ்வாறு மார்க்கத்தை வளைப்பவர்கள் இந்த வசனங்களை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, நபி அவர்கள் சாபத்துக்குரியவர்களாக 4 பேரை பற்றி இந்த செய்தியிலே சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் லஅன வாலிதா, எவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை சபிப்பார்களோ அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. இன்று நாங்க பார்க்கிறோம், சிலர் என்ன செய்யறாங்க, எந்த ஒரு கூச்சமும் இன்றி நாவு கூசாமல், வாய் கூசாமல் பெற்றோரை சபிக்கிறார்கள். சரியாக சொத்தை பங்கு வைக்கவில்லை, எனக்கு பங்கு வைத்து தரவில்லை, அப்படி செய்து விட்டார்கள், இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி பெற்றோரை சபிக்கக்கூடியவர்கள் இந்த எச்சரிக்கையை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவன் பெற்றோரை சபிக்கிறானோ அல்லாஹ் அவனை சபிப்பானாக. நறுமை சகோதரர், அந்த பெற்றோரிடம் சில பொழுதுகளில் மனிதர்கள் என்ற வகையிலே தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம், தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகள் ஒருபோதும் என்ன செய்துவிடக்கூடாது, பெற்றோர்களை சபிக்கக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. அந்த பெற்றோர்களுக்கு பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே தவிர, பெற்றோர்களை சபிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒரு நாளும் மாறிவிடக்கூடாது. அவ்வாறு சபிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம். அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், வலஅன அல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ்,
இவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பழியிடுவார்களோ அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அவர் மலக்குகளுடைய பேரில் அறுக்கலாம், ஜிப்ரீலுடைய பேரில் அறுக்கலாம், அல்லது நபிமாலுடைய பேரிலே அறுக்கலாம், அல்லது நல்லடியாருடைய பேரிலே அறுக்கலாம். இவ்வாறு அல்லாஹ் அல்லாமல் யாருடைய பேரிலே அவர் அறுத்து பழியிட்டாலும் அவர் சாபத்துக்குரியவர், அல்லாஹ் அவனை சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், ஏதாவது நோய் வருகின்ற போது நோய்களுக்கு என்ன செய்கிறார்கள், தவறான வழியிலே சிகிச்சை பெறக்கூடிய பலரை பார்க்கிறோம். அவ்வாறு மந்திரிப்பதற்காக வரக்கூடியவன் என்ன செய்கிறான், ஒரு கோழியை அறுத்து கூட என்று சொல்கிறான். ஷைத்தானுடைய பேரிலே ஷைத்தானுக்காக கோழியை அறுக்கிறார்கள். இவ்வாறு வீடுகளுக்கு புது வீடுகளுக்கு குடி போகின்ற போது ஜின்களுடைய அந்த தாக்கங்கள் வரக்கூடாது என்பதற்காக ஜின்களுக்காக அறுத்து பழியிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அதாவது அவுளியாக்களுடைய பேரிலே கந்தூரிகளில் அறுத்து பழியிடக்கூடியவர்கள் என்று நாம் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இப்படி அல்லாஹ் அல்லாது யாருடைய பேரிலே அறுத்தாலும் அவர்கள் சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த பாவத்தில் நாம் வீழ்ந்துவிடக் கூடாது, இதிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலஅன அல்லாஹு மன் ஆபா முஹ்திஸா, எவன் ஒரு பிதஅத்வாதிக்கு மார்க்கத்தில் பிதத்தை உருவாக்கக்கூடியவனுக்கு அடைகளம் கொடுக்கின்றானோ அவனை அல்லாஹ் சபிப்பானாக. நறுமையான சகோதரர்களே, அடைகளம் கொடுப்பது என்பது மார்க்கத்திலே இருக்கிறது, அடைகளம் கொடுப்பது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு விடயம். ஆனால் எவன் ஒருவன் ஒரு பிதத்வாதிக்கு அவனுடைய பிதத்துக்கு துணை போகக்கூடியவனாக ஒரு பிதத்வாதிக்கு ஒருவன் அடைகளம் கொடுப்பானாக இருந்தால் அவனை அல்லாஹ் சபிப்பானாக. எனவே நறுமை சகோதரர்கள், நாம் பார்க்கிறோம் நிறைய பேர் பிதத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அறிந்தோ அறியாமலோ சுன்னாவுக்கு எதிராக பிதத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் என்று சமுதாயத்தில் நிறையவே இருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நான்காவதாக அந்த ஹதீஸிலே சொன்னார்கள், பூமியுடைய அடையாளங்களை எவர்கள் மாற்றுவார்களோ அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக. எனவே நறுமை சகோதரர்களே, ஒருவருக்கு சொந்தமான காணி, ஒருவருக்கு சொந்தமான இடம், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிலர் என்ன செய்கிறார்கள், அதிலிருந்து பிடிப்பதற்காக தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக அந்த அடையாளங்களை மாற்றுவதையும் வேலிகளை என்ன செய்வது, வேலிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வாறு தள்ளி பிடிக்கக்கூடிய இவ்வாறான மோசமான விடயங்கள், இவையெல்லாம் சாபத்துக்குரிய விடயங்கள். இவ்வாறான அடையாளங்களை மாற்றக்கூடாது. ஒருவனுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு சாணளவு கூட நாம் அநியாயமாக அபகரித்து விடக்கூடாது. நாளை மறுமையில் ஏழு பூமிகளாக வளையமாக அவைகள் மாற்றப்பட்டு அவனது கழுத்திலே தொங்கவிடப்படும் போது அவனது நிலை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக பூமியுடைய அடையாளங்களை மாற்றுபவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இவைகள் எல்லாம் சாபத்துக்குரிய பாவங்கள். இந்த உலகத்தில் அவன் ஒரு சிறிய அடுத்தவனுக்கு சொந்தமான இடத்திலிருந்து கொஞ்சத்தை என்ன செய்கிறான், அந்த அடையாளங்களை எல்லாம் மாற்றி ஒருவன் அபகரித்து விடுகிறான் என்றால் மறுமையுடைய நிலை அவன் எண்ணி பார்க்க வேண்டும். மறுமையில் எந்த அளவு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட விடயமாக இது இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இதே போன்று இதே கருத்தை தரக்கூடிய மற்றொரு ரிவாயத்தும் முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. அதிலே வருகிறது, வலஅனல்லாஹு மன் சரக மனார் அருள் வருகிறது. அதாவது அந்த பூமியுடைய அடையாளங்களை வந்து ஏன் மாற்றுகிறான் என்றால் திருடுவதற்காக, அபகரிப்பதற்காக. இவ்வாறு மாற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நேர்மையான சகோதரர்களே, ஒருவன் தனது பெற்றோரை சபிப்பது என்பது நேரடியாக இருக்கலாம், அல்லது இன்னொருவனுடைய பெற்றோரை சபிப்பதன் மூலமும் அது நிகழலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமின் அக்பரில் கபாயிர், பாவங்களிலே பெரும் பாவம் என்ன, ஒரு மனிதன் தனது பெற்றோரை சபிப்பது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒருவன் தனது பெற்றோரையும் சபிப்பானா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் வேறொருவனுடைய பெற்றோரை ஏசுகின்ற போது அவன் திருப்பி இவனுடைய பெற்றோரை ஏசுகிறான். எனவே தனது பெற்றோரை ஏசுவதற்கு இவன் காரணமாகி விடுகிறான். எனவே இதுவும் என்ன செய்து, தனது பெற்றோருக்கு ஒருவன் சபிப்பதற்கு இது காரணமாக அமைகிறது. இன்னொருவனுடைய பெற்றோரை திட்டுவதன் மூலம், ஏசுவதன் மூலம் அவன் திருப்பி என்ன செய்கிறான், இவனுடைய பெற்றோரை திட்ட ஆரம்பிக்கிறான், சபிக்க ஆரம்பிக்கிறான். இவ்வாறும் இவன் ஒருவன் இந்த பாவத்திலே வீழ்ந்து விடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அதே போன்று நாம் சொன்னோம், அநியாயமாக ஒருவனுக்கு சொந்தமான இடத்தை அந்த பூமியுடைய அடையாளங்களை மாற்றி ஒருவன்
ஒரு சானுடைய இடத்தை அபகரித்துக் கொண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏழு பூமிகள் நாளை மறுமையிலே வளையமாக்கப்பட்டு அவனது கழுத்திலே போடப்படும். ஒரு மூட்டை ஒரு மூட்டை மண்ணை சுமக்க முடியுமா என அருமை சொல்ல கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்ப ஒரு அது ஏழு பூமியாக மாற்றப்பட்டு அவனது கழுத்திலே தொங்க விடப்படும் என்றால் நிலைமை எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ், எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, சாபத்துக்குரிய பாவங்கள், சாபத்துக்குரிய இந்த பாவங்களில் அடுத்து நாம் பார்ப்போம், அதாவது நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அதுல யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொன்னார்கள், நபியாங்க எந்த நோயிலே மரணித்தார்களோ அந்த நோயிலே இருக்கின்ற நேரத்திலே, மரணிப்பதற்கு ஒரு சில நாட்கள் எஞ்சிருக்கிறது, நான்கைந்து நாட்கள் எஞ்சிருக்கின்ற போது நபி அவர்கள் இதை சொன்னார்கள். இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்று பாருங்கள். யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. காரணம் என்ன? அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள். அப்ப இந்த தவறை யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களும் இந்த சாபத்துக்கு தகுதியானவர்கள். நபிவாங்க யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லிட்டு பொதுவாக விட்டுவிடவில்லை. அங்கு காரணத்தை சொன்னார்கள், என்ன காரணத்துக்காக சபி அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு அவர்கள் உட்பட்டார்கள், என்ன காரணம்? காரணம், அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள். அவங்க அடக்கப்பட்ட இடங்களை மஸ்ஜிதுகளாக, வணக்க ஸ்தலங்களாக ஆக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இதை அவங்களோட மரணம் நெருங்கும் போது சொன்னார்கள் என்றால், தனது கபரை அப்படி ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக, தனது கபர் அப்படி ஆக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இதை எச்சரித்தார்கள். என் அருமை சகோதரர்களே, என் அருமை, இன்று பார்க்கிறோம் முகவரி அற்றவர்களுடைய கபர்களை எல்லாம் இன்று மஸ்ஜிதுகளாக ஆக்கியிருக்கிறாங்க, நபிமார்களுடைய கபர்களை அல்ல. நபிமார்களுடைய கபர்களை எடுத்தவர்களுக்கே இந்த நிலை என்றால், முகவரி அற்றவர்கள் யாரென்றே தெரியாது, அவர் அவுளியாவா இல்லையா, அவுளியாவாக இருக்கட்டுமே, இப்ப நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கியவர்களுக்கே இந்த நிலை என்றால், மற்றவருடைய கபர்களை எடுத்தால் என்ன நிலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என் அருமை சொன்னால், நல்லவர்களை நேசிக்க வேண்டும், இறை நேசர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் எப்படி இறை நேசத்தை பெற்றார்களோ அந்த வழியில் நாமும் பயணித்து இறை நேசத்தை பெற வேண்டுமே தவிர, அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை நாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிடக் கூடாது, அதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக என்று நாங்கள் பார்க்கிறோம், பள்ளிக்கு பள்ளி தர்கா என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், இபாதத்திலே சுருக்கையும் கலந்துவிட்ட மோசமான நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? எந்த இபாதத்தில் சிறுக்கு கலந்து விடுகிறாரோ அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதாவது அல்லாஹுவை தொழுதுவிட்டு வெளியிலே வந்து அந்த தர்காவிலே அடக்கப்பட்டவரிடம் ஒருவன் பிரார்த்திக்கிறான் என்றால், அதில் அடக்கப்பட்டவரிடம் துவா செய்கிறான் என்றால், அதில் அடக்கப்பட்டவர்களுக்கு நேர்ச்சை செய்கிறான் என்றால், அறுத்து பலியிடுகிறான் என்றால், அவ இதெல்லாம் சிறுக்கில்லை. என் அருமை சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எனவே இவ்வாறான பாவங்கள் இன்று சர்வசாதாரணமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இவ்வாறான பாவங்களில் நாம் சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும், நாமும் விலகி வாழ வேண்டும். அடுத்து நாம் பார்ப்போம், சாபத்துக்குரிய பாவங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று சொன்னார்கள். எதற்காக என்றால், அல்லாஹ் கொழுப்பை ஹராமாக்கிய போது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கொழுப்பை அவர்கள் என்ன செய்தார்கள், அதை விற்க ஆரம்பித்தார்கள், அதை விற்று அதனுடைய கிரயத்தை சாப்பிட ஆரம்பித்தார்கள், அதை அவங்க அழகுபடுத்தி அதை விற்க ஆரம்பித்தார்கள். இப்படியாக மார்க்கத்தில் தந்திரங்களை கையாளுவது இருக்கிறதே, இது சாபத்துக்குரிய ஒரு விடயம். என்ன செய்யறது, மார்க்கத்தில் இவ்வாறான தந்திரங்களை கையாளுவது. சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்றால் என்ன செய்வது, வெள்ளிக்கிழமையே வலையை போட்டு விடுவது, போட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வது, அந்த வலையில் உள்ள மீன்களை எடுப்பது. அப்ப சனிக்கிழமை வந்து இப்படியாக தந்திரங்களை மார்க்கத்திலே கையாளுவது என்று நாங்கள் நிறைய பேரை பார்க்கிறோம். நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ்வுக்கு என்னமோ எதுவும் தெரியாதன்னு மாதிரி நினைக்கிறான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் யாவற்றை மறிந்த ரப்போடு ஒருவன் செயல்படும் போது எப்படி நினைக்கிறான், இவனுக்கு இந்த அறிவை கொடுத்ததே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், இவன் இந்த அறிவை வைத்து தந்திரம் செய்கிறான் மார்க்கத்தில், அல்லாஹ்வுக்கு என்ன இது பிடிபடாது அகப்பட்டு விடாது என்று நினைக்கிறான். சுபஹானல்லாஹ், நாங்க பாக்குறோம் நிறைய பேர் ஜகாத்தை வந்து என்ன செய்யறது, ஜகாத்தில் இருந்து தப்பிப்பதற்காக நிறைய தந்திரங்களை கையாளுவார்கள். இப்படி பல விஷயங்கள் என்ன செய்யறாங்க, தந்திரங்களை கையாளுகிறார்களே, அவர்கள் இந்த எச்சரிக்கையை பயப்பட வேண்டுமா இல்லையா? அவர்களுக்கு கொழுப்பு ஹராமாக்கப்பட்ட போது என்ன செய்தார்கள்,
அவர்கள் அதை விற்று கிரயத்தை சாப்பிட ஆரம்பித்தார்கள். இது போன்று பல விளையாட்டுகளை செய்தார்கள். மார்க்கத்திலே நறுமை சகோதரர்கள் இவ்வாறான தந்திரங்கள் செய்யக்கூடாது. மார்க்கத்தை நாம் தூய்மையான உள்ளத்தோடு ரப்புக்காக நாம் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள். இவ்வாறு மார்க்கத்தில் தந்திரம் செய்ய ஆரம்பிப்பார்கள் என்றால் அவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நறுமையான சகோதரர்களே, அதே போன்று சாபத்துக்குரிய இந்த பாவங்களுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்க்கின்ற போது பலவிதமான செய்திகள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதாவது பச்சை குத்துபவர்கள், பச்சை குத்தக்கூடியவர்கள், பச்சை குத்திவிடக்கூடியவர்கள், அதே போன்று பற்களில் வந்து இடையை என்ன செய்வாங்க, அழகுக்காக இடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பில் இவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ் சபிப்பானாக என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் உடைய விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது அலங்காரம் என்பதை பொறுத்தவரை மார்க்கம் தடுக்கவில்லை, ஆனால் அலங்காரம் என்ற பெயரில் என்ன செய்யறது, வரம்புகளை இவ்வாறு மீறி எல்லாம் செல்லக்கூடாது. ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், பச்சை குத்தக்கூடியவர்கள், பட்கள் என்ன செய்யக்கூடியவர்கள், அழகுக்காக இடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் சாபம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான செய்திகளை இவ்வாறு சொன்னார்கள், பலவிதமான செய்திகளை சொன்னார்கள். ஒரு முறை நாங்கள் பார்க்கிறோம், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறாங்க, என்ன செய்யறாங்க, ஒரு பறவையை வந்து குறியாக வைத்து அந்த பறவைக்கு அம்பெய்து கொண்டிருந்தார்கள். பறவைக்கு அம்பெய்து கொண்டிருந்த இந்த காட்சியை பார்த்தபோது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை கண்டவுடன் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இப்படி செய்தவர்கள் யார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவ்வாறு செய்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இவ்வாறு செய்தவர்களை சபித்தார்கள். இது சாபத்துக்குரிய ஒரு விஷயம். என்ன, ஏனைய உயிரினங்களை பறவைகளை அதை குறியாக வைத்து அதற்கு அம்பெய்வது என்ற இந்த செய்தி. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, ஏனைய கால்நடைகள் அவைகளுடைய முகங்கள் என்ன செய்வது, அதாவது அடையாளம் இடுவது, அவைகள் என்ன செய்வது, அடையாளம் இடுவது. சிலர் என்ன செய்வாங்க, நெருப்பாலான அடையாளங்களை சூடுகளை போடுவார்கள். இவ்வாறாக அடையாளம் இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஏனைய உயிரினங்கள் விஷயத்தில், கால்நடைகள் விஷயத்தில் எவ்வாறெல்லாம் மார்க்கம் உரிமைகளை பற்றி சொல்லி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சபித்த இவ்வாறான பாவங்களை நீங்க எடுத்து பார்க்கலாம். செய்தி இதுல வந்து யாரை என்று சொன்னார்கள், ஹலாலாக்க கூடியவர்கள், ஹலாலாக்க தேடக்கூடியவர்கள் என்று யாரை இங்க சொல்றாங்கன்னா, உதாரணமா நீ உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் மூன்று தலாக்குகள் விடப்பட்ட பிறகு, ஒரு பெண் மூன்று தலாக்குகள் விடப்பட்ட பிறகு மறுபடியும் அந்த பெண்ணை ஒருவன் மனமுடிப்பதாக இருந்தால், அந்த கணவன் மனமுடிப்பதாக இருந்தால், அவள் இன்னொரு திருமணம் முடித்து அந்த கணவனிலிருந்தும் விவாகரத்து பெற்ற பிறகுதான் அந்த முதல் கணவரை திருமணம் செய்து கொள்ளலாம். முதல்ல திருமணம் செய்த அந்த கணவர் மறுபடியும் மூன்று தலாக்குகளும் முடிந்து விடுகிறது, அதன் பிறகு மறுபடியும் சேர முடியாது. அப்படி சேருவதாக இருந்தால், அவங்க திருமண பந்தத்தின் மூலம் இணைவதாக இருந்தால், அந்த பெண் என்ன செய்ய வேண்டும், இன்னொரு ஒருவரை திருமணம் செய்து அந்த திருமணத்திலிருந்தும் தலாக் பெற்று மூன்று தலாக்குக்கு பிறகுதான் மறுபடியும் என்ன செய்யலாம், முதல் கணவனோடு திருமண பந்தத்திலே இணையலாம். இதுதான் மார்க்கத்துடைய தீர்ப்பு, ரப்புடைய தீர்ப்பு. சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா, இதிலேயும் தந்திரத்தை கையாளும். இங்கெல்லாம் தந்திரம் பாருங்க, இங்கேயும் என்ன, இந்த தந்திரத்தை கையாளும். என்ன தந்திரம், அந்த முதல் கணவருக்கு மறுபடியும் அந்த பெண்ணோடு இல்லற வாழ்விலே திருமண பந்தத்திலே இணைய அவர் விரும்பும் போது என்ன செய்வது, யாரையாவது ஒருவரை அதற்காக திட்டமிட்டு ஏற்பாடு செய்வது. என்ன, அந்த பெண்ணை நீங்க திருமணம் முடித்துட்டு உடனே என்ன செய்யுங்க, தலாக் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி ஒருவரை ஏற்பாடு செய்து, இப்படி யாராவது திருமணம் முடிப்பார்களாக இருந்தால் இதில் சம்பந்தப்படக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அதில் அந்த முதல் கணவர், அதுல அந்த திருமணத்தை நான் செய்கிறேன் என்று வரக்கூடியவர், இவங்க எல்லாம் சாபத்துக்குரியவர்கள். சுபஹானல்லாஹ், இப்படியாக இந்த செயலில் ஈடுபடக்கூடியவர்கள்
சாபத்துக்குரியவர்களின் அருமை சோர் இங்கு சாபம் என்று சொல்லும் போது சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதாவது அல்லாஹுடைய ரஹமத் எவ்வளவு விசாலமானது, அல்லாஹுடைய கருணை எவ்வளவு விசாலமானது. அப்படிப்பட்ட ரஹ்மானுடைய சாபத்துக்கு ஒருவன் உள்ளாகின்றான் என்றால் அது சாதாரண ஒரு பாவம் அல்ல, சாதாரண ஒரு பாவம் அல்ல. என் அருமையான சகோதரர்களே, இந்த அளவு கடுமையாக இதுல எச்சரிக்கை வருகிறது. மார்க்கத்தில் இப்படியெல்லாம் விளையாடக்கூடாது, இவ்வாறு தந்திரங்களை செய்யக்கூடாது. அந்த விஷயம் யதார்த்தமாக நடக்கணும். என்ன, அந்த முதல் கணவர் என்ன செய்யறாரு, மூன்று விவாகரத்து செய்து விடுகிறார், பிரிந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பெண் இன்னொரு திருமணம் முடித்து அந்த கணவரிலிருந்து விவாகரத்து என்பது, இதெல்லாம் யதார்த்தமாக நடந்தால் பிரச்சனை இல்லை, ஆனா திட்டமிட்டு நடத்தக்கூடாது. இவ்வாறு திட்டமிட்டு நடத்துவார்களாக இருந்தால் இவர்கள் சாபத்துக்குரியவர்கள். அதே போன்று ரசூலுல்லா ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பெண்கள் வைத்து விடக்கூடியவர்களையும் ரசூலுல்லாங்க என்ன செய்தார்கள், அல்லாஹ் சபிப்பானாக என்று சொன்னார்கள். பெண் செய்யக்கூடாது ஒட்டுமுடி வைப்பதற்கு என்ன செய்த மார்க்கம் தடுத்திருக்க, அது சாபத்துக்குரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இதில் நாம் சாபத்துக்குரிய பாவங்கள் அடுத்து பார்ப்போம். அபுதாவுதுல வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் மதுபானத்தோடு சம்பந்தப்படுத்தி எத்தனை பேர் சாபத்துக்குரியவங்க சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது மதுபானத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மதுபானத்தை அருந்தக்கூடியவர், அதை என்ன செய்யக்கூடியவர், அந்த மதுபானத்தை பிழியக்கூடியவர்கள், அதே போன்று அதை விற்கக்கூடியவர்கள், விற்பதற்காக எடுத்து செல்லக்கூடியவர்கள், அதை சுமந்து செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லி இதிலே தொடர்பு படக்கூடிய வர்களை அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இவர்களை சபிப்பானாக என்று சொன்னார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலர் என்ன செய்யறாங்க, பெருமையாக பேசுகிறார்கள். என்ன சொல்றாங்க, எனது மகனுடைய தொழில் வந்து என்ன மிக்ஸ் பண்றது என்று சொல்றாங்க. என்னடா மிக்ஸ் பாத்தீங்கன்னா, மதுபானத்தை மிக்ஸ் பண்றது, அது எங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல செஞ்சா பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அது எங்க செய்யறாரு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அதை வந்து ஒரு பெருமையாக பேசுகிறார்கள். ஆனா சாபத்துக்குரிய, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவமான ஒன்றாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இன்று நாங்க பாக்குறோம், ஒருவர் ஒரு தொழிலை தேர்வு செய்கிறார் என்றால் இது போன்ற சாபத்துக்குரிய வைத்து செய்யக்கூடாது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அதுக்கு எதிராக இருக்கலாம், மார்க்கம் அதை என்ன செய்து விட்டது, சவித்து விட்டது என்றால், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒன்றாக சொல்லப்பட்டு விட்டால் அப்படியானவற்றிலே ஒருவன் போய் சேர்ந்து விடக்கூடாது. அதன் மூலம் அவனுடைய ஈருலக வாழ்வையும் அவன் அழித்துக் கொள்கிறான், நாசமாக்கிக் கொள்கிறான். எனவே சகோதரர்களே, பெருமையாக சிலர்கள் இவற்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான பாவங்கள் இருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சிலரை பார்க்கிறோம், என் அருமை சகோதரர்களே, அவர்களுடைய திருமண வைபவங்கள் என்று வந்துவிட்டால், அதாவது பெருநாள் தினங்கள் என்று வந்துவிட்டால் என்ன செய்வது, அவர்கள் அந்நியவர்களை அழைத்து அவர்களுக்கு இவ்வாறான பாட்டிகளை வைப்பார்கள். அவர்களுக்குரிய பாட்டி என்ன, இவ்வாறாக மதுபானத்தை கொண்டெல்லாம் உபசரிப்பார்கள். இவர்கள் சாபத்துக்குரியவர்கள். யாரெல்லாம் இதை ஊத்தி கொடுக்கிறானோ, அதுக்கு அதை வந்து சப்ளை பண்றானோ, அந்த ஏற்பாடு செய்யறான், அவன் எல்லாம் சாபத்துக்குரியவர்கள். அவன் என்ன சொல்ற, நாங்க குடிக்கிறது கிடையாது, என்ன சொல்றான், நாங்க குடிக்கிறது கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனா அவனோட திருமண வைபவங்கள்ல, அதே போன்று வேறு வேறு அவனோட நிகழ்வுகள் எல்லாம் இப்படி அந்நியவர்களை கொண்டு வந்து அவர்களை திருப்திப்படுத்துவதாக இந்த பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இந்த சாபத்துக்குள் வருவார்கள். நருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், நாம் இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சவித்த விஷயங்கள்ல சுன்னத் நஸாயில வருகிறது, எவன் ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறானோ, மிருகத்துக்கு ஒப்பாக. இன்றைக்கு நாங்க பாக்குறோம், பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் என்று சொல்லி சில ஸ்கூல்கள் என்ன செய்வாங்க, அந்த பாடர் பாடசாலைகள், சிறுவர்களுக்கான வகுப்புகள் எல்லாம் சில நிகழ்வுகள் வரும்போது அதுல மிருகங்களை போன்று பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அப்படியான சில வைகளை செய்ய வைப்பாங்க. இதெல்லாம் இங்க சாபத்துக்குரிய வைகளாக வருகின்றது. அந்த பிள்ளைகளுக்கு தெரியாவிட்டாலும் அதுல சம்பந்தப்படக்கூடிய பெரியவர்கள் அவங்க அந்த பாவத்துக்குள்ள வருவாங்களா இல்லையா. இது போன்று மிருகத்துக்கு ஒப்பாக செயல்படக்கூடிய செயல்பாடுகள் இவைகள் நாங்க என்ன செய்ய வேணும், இவைகளும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது சாபத்துக்குரியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறாங்கன்னா என்ன, வஹையின் மூலம், அல்லாஹ்வுடைய அந்த வஹையின் மூலம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, அதன் ஊடாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க, சபித்தாங்க. நாங்க இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சபிப்பானாங்க, அல்லாஹ் சபிப்பானான்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள், இந்த செய்தியை பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தாங்க. யார,
அல் முதஷப்பிஹீன பிர்ரிஜாலி மினர் ரிஜாலி பின்னிசா வல் முதஷப்பிஹாதி மினன் நிசா பிர்ரிஜால். அதாவது பெண்களை போன்று நடந்து கொள்ளக்கூடிய ஆண்கள், அதே போன்று ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்கள், பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்கள், இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். நேர்மையான சகோதரர்களே, இன்று இதுவும் ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. சிலர்கள் தங்களுடைய ஆடைகளுடைய விஷயத்தில் எல்லாம் இந்த வரம்புகளை எல்லாம் கடந்து யா இப்போது பெண்களுடைய உடையது ஆண்களுடைய உடையது என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமடைந்து இருக்கிறது. இப்படி ஒப்பாக யார் நடப்பார்களோ, அது ஆடையாக இருக்கலாம், வேறு வேறு விஷயங்களாக இருக்கலாம், இப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். இது புகாரில வரக்கூடிய செய்தி. அருமை சகோதரர்களே, இதிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சபித்த அந்த பாவங்கள்ல அடுத்து பாத்தீங்கன்னா, ஆகிலுர் ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடியவன், வட்டியை உண்பவன், வட்டியை உண்ண குழுப்பவன், வட்டியை பதிவு செய்பவன், வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் என்று சொல்லாங்க சொன்னாங்க. காலமும் சவா, அவங்க பாவத்திலே சமமானவர்கள். இப்படியாக வட்டியோடு நாம் எந்த வகையிலும் சம்பந்தப்படக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, வட்டிக்காக சிலருக்கு சாட்சியாக நிற்பார்கள். அனைவரும் பாவத்திலே சமமானவர்கள், பாவத்துல அனைவரும் சமமான நினைக்கிறாங்க. நாங்க வந்து வட்டி சாப்பிடுறது கிடையாது, வட்டியை சாப்பிடுறோம் தான் பாவத்துக்குரிய நாங்க நினைக்கிறோம். வட்டியை சாப்பிடுறோம் வந்து எப்படி பாவத்துக்குரியனோ அது போன்றுதான் மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. சவா, அனைவரும் சமம் என்று சொன்னார்கள். அப்ப எனவே வட்டியை சாப்பிடுவது, வட்டியை சாப்பிட கொடுப்பது, அதை பதிவு செய்பவர்கள் என்றால் அதுல என்ன, அதுல போய் என்ன பேங்குகள், வட்டியோடு தொடர்புடைய பேங்குகள்ல வேலை செய்யறதெல்லாம் கூடாது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தெளிவா நமக்கு தெரியுது. பேங்க் வட்டி அடிப்படையாக கொண்ட இவ்வாறான விஷயங்கள் இடங்கள்ல போய் பணிபுரிவது தடுக்கப்பட்டது. அதே போன்று அதற்கு சாட்சியாக இருப்பது தடுக்கப்பட்டுள்ளது. எனவே இவைகள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத்துல்லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு மோசமான பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நேர்மை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சபித்த பாவங்கள்ல அடுத்து நீங்க பார்க்கலாம், அர்ராஷி வல் முர்த்தஷி, லஞ்சம் கொடுப்பவன், லஞ்சம் வாங்குவவன். அப்ப லஞ்சம் கொடுப்பவர்களையும் வாங்குவவர்கள் ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். லஞ்சம் என்பது என்னது, பிறருடைய உரிமைகளை தான் பெற்றுக் கொள்வதற்காக எல்லாம் இப்படி பல காரணங்களுக்காக லஞ்சம் கொடுக்கப்படலாம். எனவே லஞ்சம் என்பது மார்க்கம் தடுத்தோன்று, அதை கொடுப்பவர்கள் வாங்குவவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். இதெல்லாம் சாபத்துக்குரிய குற்றங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, மதீனா, அந்த மதீனா புனிதமான அந்த மதீனா ரசூலுல்லாஹ் இதிலிருந்து இதுவரை புனிதமானது என்று சொன்னார்கள். எவனாவது மதீனாவில் போய் பிதத்தை செய்வானாக இருந்தா, மதீனாவில் போய் பிதத்தை செய்வானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், வல் மலாயிக்கா வன் நாசி அஜ்மயின், அவனுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம் அவனுக்கு இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதீனால போய் என்ன செய்யலாம், பிதத்தை செய்யலாம். மதீனால போயிட்டு என்ன செய்யலாம், பல பித்யத்துகளை செய்யலாம். ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னாடி போய் ரசூலுல்லாஹ்வுடைய துவா செய்யலாம், சிறுக்க செய்யலாம். அதே மாதிரி அங்க போய் என்ன செய்யலாம், அந்த பக்கையில போய் அங்க போய் அவர்களிடம் துவா செய்வது, அங்குள்ள மண்ணை அள்ளி கொண்டு வர்றது. இப்படி பல பித்யத்துகளை மதீனாவிலே அரங்கேற்ற முயற்சிக்கிறார்கள். இப்படி எவனெல்லாம் மதீனால போய் பித்யத்தை உருவாக்க நினைப்பானோ, அந்த புனிதமான நகர்ல சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டிய இடத்துல போய் எவன் பித்யத்தை உயிர்ப்பிப்பானோ, அவர்களும் சாபத்துக்குரியவர்கள். நேர்மையான சோழர் என்ன செய்யலாம், அங்க போய் புர்தா படிக்க போறோம், மௌலுத படிக்க போறோம் என்று சொல்லி எல்லாம் போய் பித்யத்தை அரங்கேற்ற நினைக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை பயந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக நறுமையான சகோதரர்களே, இப்படி சாபத்துக்குரிய பாவங்கள் என்று சொல்லி மார்க்கம் அடையாளப்படுத்திய பல பாவங்களை நாம் இன்று பார்த்தோம். ஏன் நாம் இவற்றை உங்களுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால், அதாவது இவ்வாறான பாவங்கள் நாம் நம்மை காத்துக் கொள்வதற்காக. அல்லாஹ்வுடைய சாபத்துக்குட்பட்டவர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள், தூரமானவர்கள். எனவே இவ்வாறான பாவங்கள் நாம் நம்மை காத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த இவ்வாறான சாபத்துக்குரிய பாவங்களிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.